இதுதான் படிக வடிவமுடைய பொட்டாசியம் டைக்ரோமேட். மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொட்டாசியம் டைக்ரோமேட் தயாரிப்பு முறை பற்றி பார்க்க போகிறோம். பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து எதோட சேர்மம் அப்படின்னா, டி தொகுதி தனிமங்கள் பாடம் தான் இது. டி தொகுதி தனிமங்களில் இருக்கிற 3D தொடர் 4வது வரிசையில் இங்கே இருக்க குரோமியம், CR அப்படிங்கிறது குரோமியம், அதனுடைய சேர்மம் தான் பொட்டாசியம் டைக்ரோமேட், K2Cr2O7. பொட்டாசியம் டைக்ரோமேட் குரோமேட் தாதுவிலிருந்து எவ்வாறு தயாரிக்கலாம்? இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் வெப்ப விளைவு என்ன? இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? குரோமைட் தாதுவிலிருந்து எவ்வாறு பொட்டாசியம் டைக்ரோமேட்டை தயாரிக்கலாம்? K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஃபார்முலா. ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் வெப்ப விளைவு என்ன? ஹீட் பண்ணால் என்ன, வெப்பப்படுத்தினால் என்ன விளைபொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆன்சர் வந்து நம்ம ஷார்ட்டாக ஒரு சிம்பிள் ஸ்டெப்பில் வந்து நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ குரோமைட் தாது தான் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட முக்கியமான தாது. அதிலிருந்து தான் வணிக ரீதியாக நம்ம லாபகரமான முறையில் பிரித்தெடுக்கலாம். அதனால தான் நம்ம தாதுவனே சொல்கிறோம். குரோமேட் தாதுவை வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்னவா மாற்றுறோம்னா, சோடியம் குரோமேட்டாக மாற்றுறோம். சோடியம் குரோமேட்டை வந்து ஒரு அப்புறமா என்னவா மாற்றுறோம்னா, சோடியம் டைக்ரோமேட்டாக மாற்றுறோம். சோடியம் டைக்ரோமேட்டிலேருந்து என்ன மாற்றுறோம்னா, பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக மாற்றுறோம். உள்ளே இருக்க ஸ்டெப்ஸை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். குரோமேட் தாதுவை வந்து சோடியம் குரோமேட்டாக மாற்றுறோம். சோடியம் குரோமேட் வந்து சோடியம் டைக்ரோமேட்டாக மாற்றுறோம். சோடியம் டைக்ரோமேட்லேருந்து நம்ம என்ன கிடைக்குது, பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 தயாரிப்பு முறை, பிரித்தெடுப்பு முறை எதிலிருந்து? குரோமைட் தாதுவிலிருந்து. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, குரோமைட் தாது ஃபார்முலா FeCr2O4. ஸோ இதுதான் குரோமைட் தாதுவோட ஃபார்முலா. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த குரோமைட் தாதுவானது எந்த முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது? அடர்ப்பித்தல் முறை, புவி ஈர்ப்பு முறை. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக எழுதணும். என்ன தாது என்ன முறையில் அடர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது. அடர்ப்பித்தல் அப்படிங்கிறது என்னது? தேவையற்ற மாசுக்களை நீக்கிவிட்டு உலோகத்தின் செறிவை அதிகப்படுத்துறது, உலோகத்தின் அளவை அதிகப்படுத்துறதுக்கு தான் என்னென்ன பேர் அடர்ப்பித்தல். இது புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல். புவியீர்ப்பு முறையில்னா ரன்னிங் அந்த நீரில் ரன்னிங் கரண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. புவியீர்ப்பு முறையில் கனமான தாதுக்கள்லாம் அடியில் தங்கிவிடும், லேசான மாசுக்கள்லாம் வெளியேற்றப்படும். அதுக்கு தான் புவியீர்ப்பு முறை அப்படின்னு பேர். ஸோ குரோமைட் தாதுனுடைய வாய்ப்பாடு மற்றும் அடர்ப்பித்தல் முறையில். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவோடு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, அதிக அளவு வந்து சோடியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் சுண்ணாம்பு எடுத்துக்கிறோம். இந்த மூணையும், எதை, இந்த சுத்தப்படுத்தப்பட்ட அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவும் சோடியம் கார்பனேட் சுண்ணாம்பு இந்த மூணு பொருட்களையும் எதிர் அனல் உடையில் வச்சு என்ன செய்கிறோம், சூடு பண்ணுறோம். எவ்வளோ வெப்பநிலைக்கு சூடு பண்ணுறோம் அப்படின்னா, 900 to 1000 degrees Celsius, 900 to 1000 degrees Celsius வந்து எதிர் அனல் உடையில் காற்றோடு சேர்த்து சூடுபடுத்தப்படுகிறது. அப்படி சூடுபடுத்தப்படும் போது நம்ம எடுத்துக்கிட்ட இந்த குரோமைட் தாதுவானது என்னவா மாறுகிறது, சோடியம் குரோமேட்டாக மாறுகிறது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், அதிகளவு சோடியம் கார்பனேட் காற்றுடன் சேர்த்து சூடாக்கப்படும் போது இந்த தாதுவானது சோடியம் குரோமேட்டாக மாறுகிறது. அதோட இரும்பு ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, இங்கே கார்பனேட் இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு வந்து சூடுபடுத்தப்படும் போது வெளியேறும். ஸோ தாது FeCr2O4 சோடியம் கார்பனேட் Na2CO3 எதிர் அனல் உடையில் காற்றுடன் சேர்த்து வறுக்கப்படும் போது Na2CrO4 சோடியம் குரோமேட் அயன் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. முதல்ல இந்த மெயின் இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். FeCr2O4 ப்ளஸ் Na2CO3 ப்ளஸ் 7O2 கிவ்ஸ் Na2CrO4 ப்ளஸ் 2Fe2O3 ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது சிம்பிளாக எப்படி, இது அந்த பொருட்கள் மெமரைஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம்னா, 4, 8, 7, 8, 2, 8 இது சமப்படுத்தப்பட்டது தான் 4AE, 4AE, CR2, CR, 4×2, 8, here, 8 எல்லாம் சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு தான். இந்த நம்பரை வந்து இப்படி ஷார்ட்டாக வந்து 4, 8, 7, 8, 2, 8 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், தாது வந்து சோடியம் குரோமேட்டாக மாற்றிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சோடியம் குரோமேட் வந்து எப்படி சோடியம் டைக்ரோமேட்டாக மாற்றப்படுது அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டெப்பு.
இந்த கிடைச்ச நம்ம சோடியம் குரோமேட்டை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, அடர் கந்தக அமிலம் வச்சு, அடர் கந்தக அமிலம் வச்சு என்ன செய்கிறோம், அந்த நீரில் அந்த நீரை வச்சு பிரித்து எடுப்போம். சோடியம் குரோமேட்டு அதோட அடர் கந்தக அமிலம் நம்ம சேர்க்குறோம். அடர் கந்தக அமிலம் சேர்க்கப்படும் போது என்ன கிடைக்கும்னா, சோடியம் டைக்ரோமேட் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, இங்கே சோடியம் குரோமேட் இருக்கா, அதோட கந்தக அமிலம் சேர்க்கப்படும். கந்தகமிலம் சேர்க்கப்படும் போது நீரில் எளிதில் கரையக்கூடிய சோடியம் சல்ஃபேட் வந்து முதலில் வந்து வீழ்படிவாயிரும். அடுத்து கரைசல் என்ன இருக்குன்னா, சோடியம் டைக்ரோமேட் இருக்கும். ஸோ அது சோடியம் டைக்ரோமேட்டை வந்து நம்ம கரைசலில் வச்சு நீர் சேர்த்து பிரித்தெடுத்துருவோம். பிரித்தெடுத்துட்டு, ஸோ இப்போ நம்மளுக்கு சோடியம் டைக்ரோமேட்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சோடியம் குரோமேட்டை கந்தகமிலம் சேர்த்து சோடியம் டைக்ரோமேட்டாக மாற்றிட்டோம். இந்த சோடியம் டைக்ரோமேட்டை வந்து எப்படி பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக மாற்றணும் அப்படின்னா, இந்த சோடியம் குரோமேட்டோட படிகத்தோட நீரில் சேர்த்து பொட்டாசியம் குளோரைடு சேர்க்கப்படும் போது நம்மளுக்கு படிக வடிவுடைய மஞ்சள் நிறமுடைய என்ன கிடைக்கும், பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது, பொட்டாசியம் டைக்ரோமேட் தயாரிப்பு முறை. இதில் வந்து சூடான நிலைமையில் தான் பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் சோடியம் குளோரைடு நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சோடியம் குளோரைடு வந்து படிகங்களாக இருக்கும், பொட்டாசியம் டைக்ரோமேட்டு வந்து அந்த கரைசலில் இருக்கும். இப்போ அடர்ப்பிக்குதன் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சோடியம் குளோரைடை வந்து வடிகட்டல் மூலம் அந்த திட நிலைமையில் இருக்க சோடியம் குளோரைடை பிரிச்சிடலாம். அந்த நீரில், வடி நீரில் கரைசலில் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கும். அதை குளிர்விப்பதன் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, படிக வடிவுடைய ஆரஞ்சு நிறமுடைய பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது, பொட்டாசியம் டைக்ரோமேட் தயாரிப்பு முறை. நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7, குரோமைட் தாது ஃபார்முலா FeCr2O4, அடர்ப்பித்தல் முறை புவியீர்ப்பு முறை, அடர்ப்பிக்கப்பட்ட தாது சோடியம் கார்பனேட் சுண்ணாம்பு மற்றும் எதிர் அனல் உணையில் 900 to 1000 டிகிரி செல்சியஸில் சூடுபடுத்தப்படும் போது இது சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு சோடியம் குரோமேட் கிடைக்கிறது. சோடியம் குரோமேட் ஆனது நீர் சேர்த்து பிரிக்கப்பட்டு அடர் கந்தகமிலம் சேர்க்கப்படும் போது சோடியம் டைக்ரோமேட் கிடைக்கிறது. எப்படி அப்படின்னா, கந்தகமிலம் சேர்க்கப்படும் போது எளிதில் படிகமாகக்கூடிய சோடியம் சல்ஃபேட் படிகமான பிறகு சோடியம் டைக்ரோமேட்டை வந்து நம்ம பிரித்தெடுக்கலாம். இதோட பொட்டாசியம் குளோரைடு சூடான நிலைமையில் சேர்க்கப்படும் போது, பொட்டாசியம் குளோரைடு சேர்க்கப்படும் போது இந்த சோடியம் இருக்க இடத்துல பொட்டாசியம் போய் பதிலிடப்பட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சோடியம் இருக்கிற இடத்துல பொட்டாசியம் பதிலிடப்பட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பொட்டாசியம் டைக்ரோமேட் கிடைக்கும். இது படிக வடிவில் வடிக்கப்பட்டு பிரிக்கப்படுகிறது. கரைசலில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கும், சூடான கரைசலாக. இதை குளிர்விக்கப்படும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பொட்டாசியம் டைக்ரோமேட் கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன கொஸ்டின்னா, பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் வெப்ப விளைவு என்ன அப்படின்னா, பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 அதை சூடுபடுத்துகிற நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, பொட்டாசியம் குரோமேட் Cr2O7 பொட்டாசியம் குரோமேட்டை சூடுபடுத்த போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பொட்டாசியம் குரோமேட் K2Cr4 குரோமிக் ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. இது 4 K2 4 K2, இங்கே 4 K2, குரோமிக் ஆக்சைடு 2 Cr2O3 3 O2, இதை மட்டும் நாம் வச்சுக்கணும். ஸோ K4K2Cr2O7 சூடுபடுத்தப்படும் போது பொட்டாசியம் குரோமேட் 4K2Cr4 குரோமிக் ஆக்சைடு பிளஸ் ஆக்சிஜன் வந்து வெளியேற்றப்படுது. பெரும்பாலும் பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து சூடு பண்ணால் அதிக புகை வர்றதுனால இந்த மாதிரி சேர்மங்க வேணும் அப்படின்னா எப்போவுமே எதை சூடுபடுத்துகிறாங்கன்னா, சோடியம் டைக்ரோமேட்டை தான் சூடுபடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்னது, பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் வெப்ப விளைவு. பொட்டாசியம் டைக்ரோமேட்டை சூடுபடுத்தப்படும் போது பொட்டாசியம் குரோமேட் குரோமிக் ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜனை தருகிறது.